அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேணுகோபால் லட்சம் லட்சம் கோடி கோடி அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே மனசு சந்தோஷப்படும் லட்சங்களில் கோடிகளில் ஒரு மனிதன் வரவு செலவு வச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க வாழ்க்கை தரம் நல்ல முறையில் தான் இருக்கும் அப்போ உங்கள் பொருளாதாரம் லட்சங்களில் இருக்கா கோடிகளில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேசிக்காக அவங்க ஜாதகத்திலேயே வலு இருக்க வேண்டும் வலு அப்படிங்கிறது இரண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ மூலத்திரிகோணமாகவோ வர்க்கோத்தவமாகவோ திக்பலத்தோடையோ இருக்க வேண்டும் மொத்தத்தில் இரண்டாம் அதிபதி எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்க வேண்டும் பாதிப்புனா நீசம் அஸ்தங்கம் வக்ரம் திரிசூன்யம் பாதகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது ஜீரோ டிகிரியில் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் இருந்தாலே அந்த அதிபதி வலுவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்போ பணத்தை தரக்கூடிய கிரகமான இரண்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டார்னா அது மிகப்பெரிய அமைப்பு இப்போ இரண்டாம் அதிபதி தன் வீட்டை தானே பார்த்தாலும் அந்த அமைப்பு தான் கருதப்படும் அப்போ இரண்டாம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கார் ஓகே அப்போ வலுவாக இருந்துட்டாலே பணப்பிரச்சனை என்பது உங்களுக்கு வராது சரி இப்போ லட்சங்களில் கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி இந்த மூவருமே வலிமையாக இருக்க வேண்டும் இதை தவிர அவர் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார்னா பத்தாம் இடம் பாதிப்பில்லாமல் பத்தாம் அதிபதி வலுப்பெற்று லக்னாதிபதியோடு தொடர்பெற்றிருக்க வேண்டும் கமிஷன் துறையில் சம்பாதிக்கிறாருன்னா நான் சொன்ன மாதிரி தான் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ஐந்து அமைப்புகளுமே வலுவாக இருந்துட்டால் அவங்க நிச்சயமாக கோடிகளில் சம்பாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிடலாம் அப்போது லட்சங்கள் கோடிகள் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இருக்கே தவிர நம்ம மேஜிக்லாம் பண்ண முடியாது அதே சமயத்தில் தச வர்க்கங்களில் ஒரு கிரகம் அதிகமான வர்க்கங்களில் இருந்துச்சுன்னா இப்போ அதிபதி அதிகமான வர்க்கங்களில் வர்க்கோதம பெற்றிருந்தான் இப்போது அதிபதி வலுவார் கார்னால் உதாரணத்துக்கு ரெண்டாம் அதிபதி ரிஷபத்தில் இருக்கார் இருக்கார் அப்படின்னா அதே அமைப்பு தச வர்க்கங்களில் அதிகமான வர்க்கங்கள் இருக்கணும் அப்போ தச வர்க்கங்களில் வலிமை பெற்ற கிரகம் ரெண்டாம் அதிபதியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பணத்தில் கோடிகளில் பொருளக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு உண்டு என்பது பொதுவான தகவல் மற்றபடி குரு சுக்கரன் நல்லா இருக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்